அதிமுகவின் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது என்பதற்காக தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை என்றும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது என்றும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி ஜமாத் தலைவர்களுடனான சந்திப்பில் இதனை தெரிவித்தார். தனது இரண்டு நாள் பிரச்சாரத்தை திருப்பூர் மாவட்டத்தில் துவங்கிய முதலமைச்சர் காங்கேயம் சாலையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஜமாத் தலைவர்களை சந்தித்தார். கூட்டணி வேறு, சித்தாந்தம் வேறு. அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதால் கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று அவர் எந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிடாமல் சொன்னார். கடந்த மாதம் ராமநாதபுரத்திலும் இதே போன்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் அளித்திருந்தார். இது அவர் மறைமுகமாக பாஜகவை குறித்தே சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதிமுக சாதி அல்லது மத அடிப்படையில் பாகுபாடு காட்டவில்லை என்று கூறிய அவர், கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்தவிதமான சாதி மத மோதலும் ஏற்படவில்லை என்றார். எந்த ஒரு சிறிய வகுப்புவாத பிரச்சனைகளும் உடனடியாக தீர்க்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினராக திகழும் ஆர். கல்யாணராமன் முகமது நபி மற்றும் இஸ்லாம் பற்றி கூறிய மோசமான கருத்துகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டா சட்டமும் பாய்ந்திருக்கிறது. அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்திருப்பதாக அறிய முடிகிறது. தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளுக்கு 10 நாட்களுக்குள் பயிர் கடன் தள்ளுபடி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 12,110 கோடி பயிர்கடன் தள்ளுபடி வெறும் வெற்று அறிவிப்பாக மட்டுமே இருக்கும் என்று கூறியிருந்ததை கடுமையாக சாடியிருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி. மேலும் ஸ்டாலினால் ஏழைகள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்றும் விமர்சனங்களை அடுக்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாண்டியன் நகரில் பேசிய திரு பழனிசாமி, திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் மாநிலம் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்புவதே கிடையாது என்று குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் தன் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடமிருந்து மனுக்களை சேகரித்தார். இதனை விமர்சிக்கும் விதமாக முதலமைச்சர் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தொலைபேசி வழியாகவே தெரிவித்து தீர்வுகளை பெறுவதற்கு மாநில அரசு விரைவில் 1100 என்ற ஹெல்ப்லைன் நம்பரை துவங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 7 பேரை விடுவிப்பதை உறுதி செய்வதற்காக திமுக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் அதிமுக அரசாங்கத்தை விமர்சிக்க திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் தகுதியே கிடையாது என்று காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. காங்கேயம் பகுதியில் விவசாயிகளுடன் உரையாடிய முதலமைச்சர், அனமலையார் நல்லார் திட்டத்திற்காக தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை குறிப்பிட்டு விரைவில் அவை செயல்பாட்டிற்கு வரும் என்ற உத்தரவாதத்தையும் அளித்தார். பின்னர் கைத்திற நெசவாளர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் புகழ்பெற்ற காங்கேயம் இனத்தின் காளை சிலை நகரத்தில் நிறுவப்படும் என்றும் உறுதியளித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமியர்களுக்கு எங்களால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று முதலமைச்சர் கூறியிருப்பது மேலும் மக்கள் மத்தியில் கவனம் பெறும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.